ஹலோ ஆல் வெல்கம் டு வேட் குக் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னதுன்னா மேங்கோ கேக் எல்லாருக்குமே மேங்கோனா ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் சாப்பிட்றதுன்னா வந்து யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஃப்ரூட் தான் மேங்கோ இன்னைக்கு நம்ம அந்த மேங்கோவை வச்சு எப்படி கேக் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் இங்க எங்க வீட்டுல நிறைய மேங்கோ மிச்சதுனால நான் வந்து மாம்பழம் போட்டு இன்னைக்கு கேக் செஞ்சுட்டேன் அதே மாதிரி நீங்களும் ஏதாவது மிச்சமானதெல்லாம் வச்சு எப்படி ரெசிபி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் மேங்கோ கேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்துக்கிட்டேன் மாம்பழம் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல மேங்கோ பல்ப் கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்ட மாம்பழத்தை வந்து ஒரு பேனில் சேர்த்துடலாம் அடுத்ததான் நம்ம இது கூட சீனி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் எனக்கு வந்து மேங்கோ பல்ப் இருக்கு அதுக்கு கால் கப் நம்ம வந்து சீனி சேர்த்துக்கணும் ஏன்னா மேங்கோவில் ஆல்ரெடி நல்லாவே இனிப்பு இருக்கும் அதனால எவ்வளோ கப்புக்கு உங்களுக்கு வருதோ அதுக்கு கால் கப் சீனி இது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா நீங்கள் வந்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி ஆகும்போது நமக்கு நல்ல கிளாசி லுக் வரும் இந்த மாதிரி கிளாசி லுக் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து மாம்பழத்தை நல்லாவே குக் பண்ணணும் இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம இதை எடுத்து ஆற விட்டுடலாம் அடுத்து நம்ம கேக்குக்கு பேட்டர் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கு இன்னைக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் முதல்ல நம்ம வந்து முட்டையை நல்லாவே பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் கிட்ட பீட்டர் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை நீங்க வந்து முட்டையை வந்து மிக்சியில போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா சுத்த விடுங்க நல்லா சுத்தும் போதே உங்களுக்கு நல்லா ப்ளஃபியா நிறைய பபிள்ஸ் பபிள்ஸா வர ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜுக்கு இருந்தாலே நமக்கு வந்து போதும் எப்பயுமே வந்து பீட்டர் இல்ல எந்த கேக் பண்ணுறதுனாலுமே நீங்க வந்து எக் வச்சு பண்றீங்க அப்படின்னா எக்கை வந்து மிக்சியில கொஞ்ச நேரம் நீங்க வந்து சுத்த விட்டாலே போதும் இந்த மாதிரி நல்ல ப்ளஃஃபியாக வரும் அடுத்ததான் நம்ம இது கூட சுகர் சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அதுதான் சேர்த்துக்கிறேன் சுகர் முழுசாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சம்டைம்ஸ் வந்து கரையாது சீக்கிரம் ஸோ எப்பயுமே பவுட்ரு பண்ண சுகரே சேர்த்துக்கோங்க சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் இதில் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லாவே பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம வந்து இது கூட வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் அதுக்கு இன்றைக்கினா ஒரு கப் மைதா அது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துடலாம் இல்லைனா ஸ்பூன் வச்சு எந்த விதமான லம்ஸ்மே இல்லாமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட வந்து நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து எதுக்காக சேர்த்துக்கிறேன்னா கேக்கோட கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் வரலை உங்களுக்கு அதாவது நம்ம வந்து இட்லி மாவை அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா ஒரு மாதிரி நல்ல கட்டியா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் வந்து கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குல்ல அந்த பதத்துக்கு இது வந்து இருக்கணும் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும்னா பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடலாம் இப்போ நீங்க பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கு பேட்டரே ரொம்ப அழகா இருக்கு எப்பயுமே இந்த ஸ்டேஜுக்கு நம்மளோட கேக் பேட்டர் வந்த உடனேயே டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும் சின்ன வயசுல எல்லாம் அம்மா வந்து ரவா லட்டு செய்யும் போதோ அதிரசம் செய்யும் போதோ நமக்கு வந்து அந்த பேட்டரை வந்து எடுத்து சாப்பிடணும் பூரணம் ஏதாச்சும் வைக்கும் போதோ சாப்பிடணும் போல இருக்கும் அதே மாதிரிதான் கேக் பேட்டருமே நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்தா மேங்கோ பலப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயாச்சு அடுத்துதான் நம்ம வந்து பேக்கிங் பேன் எடுத்துடலாம் அதில் வந்து கீழே நான் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை ஷீட் இல்லைன்னா நல்ல பேனில் வந்து ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே மைதா லைட்டாக தூவிட்டு எல்லா சைடும் நல்ல மைதாவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட பேட்டரை ஊற்றிக்கோங்க அப்போது கேக் வந்து பேனில் ஒட்டாமல் நல்ல ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடும் என்னோட அவன் வந்து ஸ்டவ் மாதிரியே தான் கீழேயும் நம்ம வந்து லைட்டர் வச்சு ஆன் பண்ணிக்கணும் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நான் வந்து ஹீட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா கேக் பேட்டர் வந்து உள்ளே வச்சுட்டேன் சேம் தான் நீங்கள் ஏதாவது கிரானைட் வெசலோ இல்லைனா குக்கர்லயோ பண்ணுறீங்கன்னா கீழே வந்து சால்ட்டோ இல்லனா மண் ஏதாச்சும் போட்டுட்டு அதில் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேக் பேட்டரை உள்ளே வைங்க அவ்வளோதான் நம்ம கேக் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லாவே பேக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆச்சுது ரொம்பவே கேக் வந்து புஃப் ஆகி இருக்குது அவ்வளவுதான் நம்ம கேக் வந்து ரெடி ஆயாச்சு நம்ம இப்போ வெளியே எடுத்து வச்சாச்சு இது வந்து நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நல்லா ஆடுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம் சூப்பரா சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல நீங்க வந்து க்ரீம் வேணும்னா க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நம்ம முதல்ல பண்ண மாதிரி மேங்கோ வந்து நல்லா சீனி கூட சேர்த்து ஜாம் மாதிரி பண்ணிட்டு கேக்குக்கு மேல அப்ளை பண்ணிட்டு சாப்பிடலாம் அதுவுமே சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட எம்மியான கேக் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பேட் குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்